ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்ஸ்குயின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். தட்டைக்காய் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டைக்காய் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு ஸ்பூன், ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ தவால தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது மூணையும் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது நாலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். தட்டைக்காயில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம உடம்புல கொழுப்பு வந்து அதிகமாக சேர விடாது. அதுக்கப்புறம் இதில் நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது தட்டைக்காய். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா வதங்கினோன்னு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த காயை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த காயை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பெரட்டிட்டு இதில் முக்கியமாக ஒன்று சேர்க்கணும். அது சேர்த்தா தான் இதுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பொருளுக்கும் சேர்த்துவோம், தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்தணும். தேங்காய் சேர்த்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்தாதவங்க இப்படியே கூட சாப்பிட்லாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் சேர்த்தா இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். சூப்பரான தட்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர்.